அஞ்சல் துறையில் சற்று முன் வெளியிடப்பட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பு பற்றிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பற்றினா அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு துறையில் பணிபுரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்புங்க இந்திய அஞ்சல் துறை கிராம அஞ்சல் ஊழியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கான வேலைவாய்ப்பு பற்றிய அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இந்த அறிவிப்பில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த பணியிடங்களுக்கான எழுத்துத் தீர்வு கிடையாது அப்படின்னா எந்த அடிப்படையில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படுது பார்க்கலாமா இந்திய அஞ்சல் துறையின் கீழே இயங்கிட்டு வர்ற அஞ்சல் அலுவலகங்களில் கிராம் டக் சேவக்ஸ் அப்படிங்கிற கிராம அஞ்சல் ஊழியர் மற்றும் உதவி கிராம அஞ்சல் ஊழியர் இந்த பணிகளுக்கு தான் இப்போ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு நாடு முழுவதும் மொத்தம் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் இதில் தமிழ்நாட்டில் மட்டும் நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருக்கணும் இது ரெண்டு மட்டும்தான் தகுதியாக வச்சுருக்காங்க அடுத்து வயது தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வர இருக்கிற எல்லாருமே இதில் விண்ணப்பிக்க முடியும் இருந்தாலும் எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு கூடுதலாக அஞ்சு வருஷமும் ஓபிசி பிரிவுக்கு கூடுதலாக மூணு வருஷமும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக பத்து வருஷமும் வயது வரம்பில் தளர்வும் கொடுக்குறாங்க இந்த பணியிடங்களுக்கு தேர்வு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தான் விண்ணப்பதாரர்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்துத் தேர்வு கிடையாது விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதள பக்கம் மூலமாக நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறோம் இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சம்பள விவரம் அப்படின்னு பார்த்தனா கிராம அஞ்சல் ஊழியருக்கு ரூபாய் பன்னெண்டாயிரமும் உதவி கிராம அஞ்சல் ஊழியருக்கு ரூபாய் பத்தாயிரமும் சம்பளமாக நிர்ணயிச்சிருக்காங்க இது இன்னும் வருங்காலங்களில் அதிகரிக்கலாம்னு நம்பப்படுது விண்ணப்ப கட்டணமாக ஓபிசி பிரிவினர் மட்டும் ரூபாய் நூறு செலுத்தணும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இந்த விண்ணப்ப கட்டணம் கிடையாது இந்த அறிவிப்பு தொடர்பாக மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த இணையதள பக்கத்தில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இது மக்கள் வழிகாட்டி நன்றி